வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சுற்றலாம் சுவைக்கலாம் தஞ்சாவூர் ஸ்பெஷல். தஞ்சாவூர் என்ற பேர் வந்ததுக்கு ஒரு அழகான கதை இருக்குங்க. தஞ்சன்ற அசுரனை நீலமேக பெருமாள் வதம் செய்ய அந்த அசுரனோட கடைசி ஆசையா தன்னோட பேர் இந்த ஊருக்கு இருக்கணும்னு சொல்லி வந்ததுனால தஞ்சாவூர் அப்படின்னு பேர் வந்தது. என் பின்னாடி இருக்கிறது தாங்க தஞ்சாவூர் பெரிய கோவில் ஆர் பிரகதீஸ்வரா கோவில்னு சொல்லுவாங்க. இது ராஜராஜ சோழன் காலத்துல கட்டின கோவில். இதோட சிறப்பு என்னன்னா இதோட கோபுரம் உலகத்திலேயே பெரிய கோபுரம். எவ்வளவு ஹைட்டுன்னு தானே கேக்குறீங்க? 216 அடி. இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஏகஜாதி கற்கள், அதாவது ஏகஜாதி பழுங்கு கற்கள், அதுல கட்டின கோபுரம். இவ்வளவு சிறப்பு அம்சம் இருக்கிற தஞ்சாவூர்ல சூப்பரான தஞ்சாவூர் ரெசிபிஸ் ஃபுட் செக்மெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. டேஸ்ட் பண்ணிடலாமா? வாங்க. அடிக்கிற வெயில்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க் காட்ட போறேன் இன்னைக்கு. சுற்றலாம் சுவைக்கலாம் தஞ்சாவூர் ஸ்பெஷல்ல குணங்குடி தாசன் சர்பத் கடையில இருக்கோம். நம்மளோட விஸ்வநாதன் கூட இருக்காரு இன்னைக்கு. சொல்லுங்கண்ணே, நீங்க என்னெல்லாம் சர்பத் பண்றீங்க? எத்தனை வருஷமா இந்த கடை இருக்கு? இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு. இந்த கடை 80 வருஷமா இருக்கு. 80 வருஷமா? ஓகே. எங்கள்கிட்ட நன்னாரி, பைனாப்பிள், கிரேப்பு, ரோஸ், தாழம்பூ எல்லாமே இருக்கு. இப்போ எங்கள்கிட்ட ஃபேமஸா இருக்கிறது நன்னாரி, பைனாப்பிள், ரோஸ், கிரேப்பு இருக்கு. இப்ப நன்னாரி நான் போட்டு காமிக்கிறேன். நன்னாரி எனக்கு வந்து, நான் இன்னொன்னு நான் கேள்விப்பட்டது வந்து உங்ககிட்ட வந்து இந்த பால் சர்பத்துன்னு ஒண்ணு கேள்விப்பட்டேன். அது என்னது? ஆமாங்க, அது இப்ப இந்த லேட்டஸ்டா ஜிகர்தண்டான்னு சொல்றாங்களே, அது நாங்க 80 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க ஜிகர்தண்டான இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எனக்கு வந்து நீங்கள் இந்த நார்த்தம்பழ சர்பத்தும் பால் சர்பத்தும் பண்ணி காட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஐஸ் போடுறீங்களா? ஐஸ் போடுறோம். பயங்கர ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணுறாரு இவர். இப்போ நான் சர்பத்து நார்த்தம்பழம் புளிக்கிறேன். சர்பத்துல அவங்க பாதாம் பிசின் யூஸ் பண்றது இதுதான் முதல் தடவை. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதுல ஜிகர் தண்டா தான் பாத்திருக்கேன். நம்ம இங்க 3 தலைமுறையா இது பண்ணிட்டு இருக்கோம். சரி. ஸோ இப்போ இதில் வந்து ஐஸ் போட்டாச்சு, பழம் புழிஞ்சாச்சு, பாதாம் பிசின் போட்டாச்சு, பாதாம் பிசினும் போட்டாச்சு. இப்போ சிரப் கலக்க போகிறேன். சரி, என்ன சிரப் இது? இது நன்னாரி. நன்னாரின்றது யூஸ்வலாக வந்து இந்த வெய்ய காலத்தில் வந்து இல்லை, நன்னாரி சர்பத் சாப்பிடுவாங்க. ஏன்னா உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி அது. இன்னைக்கு சர்பத் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்க? சத்தமாக சொல்லுங்க, கேட்கல எனக்கு. இன்னும் சத்தமாக எல்லா சர்பத்தும் வேணுமா? ரெடி? ஓகே, போட்டு காமிக்கிறீங்களா? நன்னாரி. ஓகே, கூட இதில் தண்ணி கலக்குறீங்களா? அவ்வளோதான் சார். இது நன்னாரி சர்பத்து. சரி, இப்போ இது பால் சர்பத்து, பாதாம் பிசின் இதில் கலக்குறோம். ஐஸுக்கு மேலே வயசு. ஸோ எல்லாத்துலேயுமே பாதாம் பிசின் போடுறீங்க? எல்லாத்துக்கும் போடுறோம். சரி, இப்போ எங்களுடைய பைனாப்பிள் சர்பத்தை இந்த பால் சர்பத்துக்கு ஆட் பண்ணுறோம். ஓ, ஸோ பால் சர்பத்துக்கு வந்து பைனாப்பிள் எசன்ஸ். சூப்பர். ஆரஞ்சு கலர் என்ன, மஞ்சள் கலர் என்ன? நன்னாரியா, பால் சர்பத்தா? பால் சர்பத்தா, நன்னாரியா? இப்போ பைனாப்பிள் நாங்கள் ரெகுலராக கொடுக்க போகிறதுனா பைனாப்பிள். சரி, இப்போ எங்கள்கிட்ட ரோஸ் இருக்கு, ரோஸ் மில்க் தான் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே 30-40 வருஷமா இருக்கு. 40 வருஷமா இருக்கீங்க? உங்களுக்கு யாரான செஞ்சு கொடுத்துருக்காங்களா? நீங்களே தான் பண்ணிக்கிறீங்க. காலையிலேருந்து விஸ்வநாதன் பிஸியாக சர்பத் போட்டுட்ருக்காரு. இப்போ நான் அவருக்கு சர்பத் பண்ணி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன சர்பத் வேணும்? நன்னாரி போட்டுக்கிறேன்.
நன்னாரி சர்பத். ஓகே, முதல்ல ஐஸ். ஐஸ் போடுங்க. அப்புறம் பழமா? பழம். நார்த்தம் பழம். இன்னும் கொஞ்சம் இல்ல, சும்மா சாப்பிடுங்க. ஏன் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, கோச்சுக்க மாட்டாங்க. இல்ல, அதுக்கு வேலை ரொம்ப. இது மாத்திரம் போதும் சொல்ல மாட்டேன்றீங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் இது சிறப்பு. சிறப்பு அப்படியே ஊத்தணுமா இல்ல அதுக்கான அளவு இருக்கா? இந்த அளவா? இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. கண்டிப்பா இதுல தானே? ஆமா, நிறைய ஓகே. சிறப்பு ஊத்தியாச்சு. இப்போ தண்ணியா? தண்ணி. ஆமா, தண்ணி ஆட் பண்றேன். ஆமா, கலக்கி கொடுத்துருங்க. கலக்கலாமா? ஆமா. இந்த சூப்பரான சர்பத் நன்னாரி, பால் சர்பத் வித் பைனாப்பிள், ரோஸ் சர்பத், அப்புறம் நான் பண்ணி கொடுத்த ஸ்பெஷல் சர்பத் அவருக்கு, இந்த எல்லா சர்பத்தையும் நாங்களே குடிக்க போறோம். அடிக்கிற வெயிலுக்கு நாங்க ஜில்லுன்னு குடிக்க போறோம். குடிச்சிடலாமா? ரோஸ் சர்பத் நான் சர்பத், இது சர்பத்துங்க. தஞ்சாவூர் வந்தீங்கன்னா அவசியம் குணங்குடிதாசன் கடைக்கு வந்து இந்த ரோஸ் சர்பத் இல்ல பால் சர்பத் இல்ல நன்னாரி சர்பத் இது மூணுத்துல கண்டிப்பா ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்ததா நீங்க பார்க்க போறது கரகர முறுமுறு கேசரி மாஸ். கேசரி மாஸ் அப்படின்ன உடனே நீங்க இனிப்புன்னு நினைச்சுக்காதீங்க, இது ஆட்டுக்கறியால செய்யற ஒரு காரமான டிஷ். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். உங்கள் பேர் என்னம்மா? சண்முகப்ரியா. சண்முகப்ரியா, அண்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இப்போ? இது தஞ்சாவூர் பெயிண்டிங் கற்றுக்கிட்டேன். தஞ்சாவூர் பெயிண்டிங் கற்றுக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே ஒரு பேப்பரை பார்த்து வரைஞ்சிட்ருக்கீங்களே, இது எதுக்கு பண்ணுறீங்க? ப்ராக்டிஸ்க்காக, அப்போ தான் போர்டில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்காக. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ண சொல்லுவாங்க, ஸோ அதனால். சரி, அண்ட் உங்களுக்கு பொதுவாகவே ஆனால் பெயிண்டிங் ட்ராயிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு, ஓரளவு பண்ணுவேன். ஓகே, அதில் தஞ்சாவூர் பெயிண்டிங் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் இது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், கிராண்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன்ஸ், அந்த கோல்ட் ஃபாயில்லாம் வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் ஓகே அழகாக இருக்குங்கிறதுனால. ஓ, வெரி நைஸ். தஞ்சாவூர் அரண்மனையோட ஒரு பகுதியில் தஞ்சாவூர் ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கை இவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பெயிண்டிங்கை கற்றுக் கொடுக்குறவர் சம்பாஜி போஸ்லே அப்படின்றவர். நமக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங்கை பற்றியும் அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பற்றியும் செஞ்சு டேஸ்ட் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். தஞ்சாவூர் பெயிண்டிங்னாலே தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸ், அதுவும் திரு சம்பாஜி ராஜ போஸ்லே வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங் சொல்லிக் கொடுக்குறாரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தஞ்சாவூர் ஓவியங்கள் 16 நூற்றாண்டு இருக்குது. 18th செஞ்சுரியில் சர்போஜி ராஜா அப்படின்னு தஞ்சை ஆழ்ந்த மன்னர், அவர் பேரில் தான் இது வந்து பிரசித்த பெற்றதாக இருந்ததுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரே ஒரு ஓவியருங்க. பொன்மொழி புலவன் சொல்லுவாங்க அவரை, அவரே ஒரு ஓவியர். அவர் பேரில் தான் வந்து இந்த செமி பிரசிஸ் ஸ்டோன்ஸ், ஒரிஜினல் தங்க ரேக் இதெல்லாம் பயன்படுத்தி இந்த தஞ்சை ஓவியங்கள் உருவாக்கப்பட்டது. ஓகே, அந்த வம்சாவளியில் வந்த நான் வந்து இந்த தஞ்சை ஓவியங்களை நல்ல விதமாக பயின்று ஏறத்தால ஒரு 200 பிள்ளைங்களுக்கு வந்து பயிற்சி செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த ஓவியங்கள் வந்து அழியாமல் இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். சார், தஞ்சாவூர்னாலே கலை, தஞ்சாவூர்னாலே சாப்பாடு, இதில் உங்களோட மராத்திய உணவு கண்டிப்பாக தஞ்சாவூரில் இடம்பெற்றிருக்கும். இதை பற்றி பேசுறதுக்கோ எங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கோ யாரானு இருக்காங்களா? கண்டிப்பாங்க, என்னோட சிஸ்டி ராஜஸ்ரீ ராஜபோஸ்லின்னு இருக்காங்க. அந்த செயல்முறை விளக்கங்களை வந்து அவங்க உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க. என்ன சுற்றலாம் சுவைக்கலாம் தஞ்சாவூர் ஸ்பெஷலில் மராத்திய உணவு பார்க்க ரெடியா? இன்னைக்கு கேசரி மாஸ், இது நமக்கு செய்யறதுக்கு
அந்த தஞ்சாவூர் மராட்டிய அரசர் குடும்பத்தை சேர்ந்த ராஜஸ்ரீ ராஜபோஸ்லே நம்மளோட இருக்காங்க. வணக்கம். சொல்லுங்க, ஸோ இந்த ரெசிபிக்கு என்னெல்லாம் தேவை? இது வந்து மட்டன்ல செய்கிற ஒரு ரெசிபி. ஓகே. வந்துட்டு இந்த பேர் கேசரி மாசு. கேசரி மாசுனா கேசர்னா வந்து அந்த குங்குமப்பூ சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்கும். இது பார்க்கறதுக்கு அதனால அந்த கலர் சொல்றீங்களா? அப்படி இருக்கும். ஓகே. அந்த மாதிரி தான் பிஞ்சு நைஸா இருக்கும். ஓகே. அதனால இந்த கேசரி மாசுன்னு சொல்லுவாங்க. சரி. இது வந்து இங்கே மராட்டி அவங்க தான் நிறைய பேர் செய்வாங்க. ஓகே. அது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இது ஓகே பாயில் பண்ணணும். ஸோ இந்த தொடக்கறின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தொடக்கறின்றத எடுத்து அவங்க வேக வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இதை தவிர வேறு இன்னும் என்னெல்லாம் வேணும் இதுக்கு? எனக்கு வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் வேணும், உப்பு, சால்ட்டு, இது மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, இஞ்சி, பூண்டு, சோம்பு மூணு அரைச்சி வச்சு. ஓகே. சோம்பு வந்து கண்டிப்பாக வேணும். சரி. கசகசா. சரி, இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதை வந்து வேக வச்சு கறி இருக்கு. ஓகே. இது எடுத்து ஸோ இந்த வேக வச்ச இந்த கறியில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறீங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ். எலுமிச்சம்பழம் ஜூஸ். ஓகே. உப்பு. உப்பு. ஓகே. இப்போ நீங்கள் இந்த கறி வேக வைக்கும்போது அதில் உப்பு சேர்த்துருக்கீங்களா? சேர்க்கல. ஸோ அதுக்கும் சேர்த்து இப்போ உப்பு. உப்பு. ஓகே. இஞ்சி, பூண்டு, சோம்பு. இஞ்சி, பூண்டு, சோம்பு. ஓகே. கண்டிப்பாக. ஸோ இந்த மிளகா தூளுன்றது தான் வந்து அதோட கலர் கொடுக்கக்கூடியதா? கலர் கொடுக்கும். ஓகே. டேஸ்ட்டும் இருக்கும். நல்லா அந்த மசாலா அந்த மீட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்புறம் இது ஆயில போட்டு டீப் ஃப்ரை பண்ணிப்போம். ஓகே. பக்கோடா மாதிரியே அப்படியே தூவ வேண்டியதுதான். இல்லை எல்லாம் தனித்தனி ஆகிடும். ஓகே. குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி பார்த்தீங்களா? இதுக்கு கருவேப்பில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வாசனை அப்படியே இங்கே கம கமான மூக்கை துளைக்குது. அந்த காலத்தில் இந்த ரெசிபி இருக்குது. ஓகே. இப்போ மராட்டி ரெசிபி நீங்கள் சொல்லும்போது இங்கே நம்ம சரஸ்வதி மகால் லைப்ரரின்னு தஞ்சாவூர் அவங்க பேலஸ்லேயே ரொம்ப ஒரு சிறப்பான லைப்ரரி, அவ்வளோ புக்ஸ் இருக்காங்க. அந்த லைப்ரரியில் வந்து சரபேந்திர பாகசாஸ்திரம் அப்படின்னு ஒரு புக் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த புக்கில் வந்து நீங்கள் அவ்வளோ ரெசிபிஸ் அவங்க மகாராஜா காலத்துலேருந்து வந்தது எல்லாமே இருக்குது. எவ்வளோ நல்லா பொங்கி வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த டைம்ல நீங்க இந்த கசகசா ஆட் பண்ணணுமா? சரி. இப்போ இங்க வந்து இந்த எண்ணெயில நீங்க வதக்கும் போது தெரியுது அது இப்போ சாஃப்டா தான் இருக்கு, பட் நீங்க எண்ணெயில எடுத்து வடிகட்டோடனே கிறிஸ்ப் ஆயிரும். அது நல்லா வடிஞ்சிருந்தா அந்த அந்த கிறிஸ்ப் டெக்ஸ்சர் வந்துடும் அதுக்கு. ஓகே. ஓகே. அண்ட் அப்படியே பொல பொலன்னு இருக்குமா? ஆமாம். அவ்வளோ எண்ணெய் குடித்ததுனால அவங்க அது அமுத்தி 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 வடிகட்டிட்டு இருக்காங்க எண்ணெயை. எண்ணெய் இப்போ கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துருச்சு. கேசரி மாஸ் தஞ்சாவூர் மராட்டிய அரசர் ரெசிபி நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். பார்க்கவே இப்படியே பொல பொலன்னு சோன்பப்படி மாதிரி இருக்கு. பஞ்சு மாதிரி, பஞ்சு மாதிரி இருக்கு. நீங்கள் சொன்னது ரொம்ப உண்மை, அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த அந்த கசகசாவோட மேலே அந்த அந்த குறக்குறான் இருக்கிற டேஸ்ட்டு அண்ட் அந்த மட்டனோட மீட் நல்லா பொரிஞ்சு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ இதை ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் இதை அப்படியே பேக் பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறேன்.
ஒரு வாரம் வச்சு சாப்பிட போறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கேசரி மாஸ். அடுத்து நீங்க ரெண்டு சூப்பரான விஷயங்களை பார்க்க இருக்கீங்க. ஒன்று பால்லையே செய்யற திருவையாறு ஸ்பெஷல் சுருளாப்பம், ரெண்டாவது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லைங்க ஏழு வகையான கலர் கலர் சட்னியை வச்சு ஒருத்தர் வெளுத்து வாங்குறாரு, அதையும் பார்க்கலாம். பொறுப்பும் பொது நலமும். நைட்டு 9 மணிங்க, நல்ல பசி. தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். யூஸ்வலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நம்ம ஆர்டர் பண்ணணும்னா முதல்ல நமக்கு வாயில் வர வார்த்தை வந்து இட்லி தோசை தான். வீட்டில் இருந்தாலும் இட்லி தோசை தான் சாப்பிடுவோம், ஹோட்டலுக்கு வந்தாலும் அதுதான் சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் தைரியமாக இட்லி தோசை ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா இதோட கூட கொடுக்குற அத்தனை வகையான சட்னி. என்ன சட்னி தானே கேட்குறீங்க, வாங்க சுவைச்சிடலாம். இட்லி ரவா தோசை என்ன முருகலாக கொடுத்துருக்காங்க பாரு. ரவா தோசையா எண்ணெய் பொடி வச்சுருக்காங்க. எண்ணெய் பொடிக்கு ஏர்வை வந்து இட்லி தான். முதல்ல நான் இட்லியும் அந்த எண்ணெய் பொடியும் டேஸ்ட் பண்ணிடுறேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த பொடி. நல்ல கருப்பு எள்ளு கொடுத்து அரைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லெண்ணெய் கருப்பு எள்ளு மிச்ச மிளகா பொடியில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. போட்ட முதல் ஐட்டமே டாப் கிளாஸ். அடுத்தது தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி ரவா தோசை. நல்ல ஒரு தண்ணியாக அரைச்சிருக்காங்க தேங்காய் சட்னி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. பூண்டு சட்னி, ஆஹா ஹா ஹா, மறுபடியும் ரவா தோசை தான். ரவா தோசை பூண்டு சட்னி டேஸ்டி. சூப்பர். சிகப்பு மிளகா பூண்டு நல்லா வச்சு அரைச்சிருக்காங்க. ரொம்ப காரம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பூண்டு வாசனை தூக்குதுங்க. அடுத்த சட்னி தக்காளி சட்னி. தக்காளி சட்னிக்கு இட்லி எல்லாம் முக்கி முக்கி எடுக்கிறேன். தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்ச சட்னி, கொஞ்சம் புளி சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரமாதமாக இருக்கு. இப்போ 4 சட்னி நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்த சட்னி என்ன? கத்திரிக்காய் சட்னி, ஆஹாஹா. கத்திரிக்காய் கொத்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன்னா கத்திரிக்காய் சட்னி தான் சாப்பிட போகிறேன். ரவா தோசையை நல்லா முக்கி எடுத்து நல்லா கத்திரிக்காயை வந்து எடுத்து அந்த புளித்தண்ணியில் வேக விட்டு அதில் என்னெல்லாமோ பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு மாத்திரம் தெரியுது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது இந்த சட்னி. கத்திரிக்காய் சட்னி. அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. மல்லி சட்னி, கொத்தமல்லி. கொத்தமல்லி தேங்காய் வச்சு அரைச்சதா இட்லி வித் கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி தேங்காய் பச்சை மிளகா கடுகு தாளிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. கொஞ்சம் சுருன்னு இருக்குது, நல்லாவே பச்சை மிளகா வச்சு தீட்டியிருக்காங்க. 6 வகையான வெரைட்டி நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. பொடி, தேங்காய் சட்னி, பூண்டு சட்னி, தக்காளி வெங்காயம் சட்னி, கத்திரிக்காய் சட்னி, மல்லி சட்னி. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங். அது என்னது? வந்துருச்சு சாம்பார். இட்லி தோசைக்கு சாம்பார் ஏர்வை அடிச்சுக்கவே முடியாதுங்க. இட்லினா சாம்பார், சாம்பார்னா இட்லி. ரொம்ப பிரமாதமான சாம்பார். தனியாலாம் கொஞ்சம் தூக்கலாகவே வச்சு அரைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கும் சாம்பார். இந்த 6-7 வித்தியாசமான சட்னி சாம்பாரை எப்படி செய்கிறாங்கன்னு அவங்க ஓனர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். சுப்பையா டிஃபன்ஸோட ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் நடராஜன் அவரோடு இருக்கோம். சொல்லுங்கள் சார், நாங்கள் யூஸ்வலாக வந்து நான் ஹோட்டலில் பார்த்துருக்கிறது இட்லி தோசைக்கு ஒரு 2 சட்னி, மேக்ஸிமம் 3 வகையான சட்னி கொடுப்பாங்க. நீங்கள் இவ்வளோ வகையாக ஒன்று ஒன்றும் அருமையாக கொடுத்துருக்கீங்க. இந்த கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கடை வச்சு 40 வருஷம் ஆச்சு சார். 40 வருஷமாக வந்து 7 சட்னி வச்சு 7 வகையான சட்னி வச்சு பண்ணிட்டுருக்கோம். எல்லாம் வீட்டிலேருந்து தயார் பண்ணி எடுத்து வச்சு தயார் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம்.
ஸோ ஆரம்பித்த 40 வருஷம் முதல் நாள்லேருந்து இன்னி வரைக்கும் இதே சட்னி தான். இதே சட்னி. இப்போ நீங்கள் எனக்கு ரவா தோசை கொடுத்தீங்க இல்லையா சார், இதோட ரேட் என்ன? 25 ரூபா. 25 ரூபாய்க்கு ரவா தோசை. நம்ம ஹோட்டல்ஸ்க்கெலாம் நம்ம போய் எவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து ரவா தோசை வாங்குகிறோம். 25 ரூபாயில் 6-7 வகையான சட்னி, மிச்ச கடைகளில் சாப்பிட்டா 2 வகை சட்னி இல்லை 3 வகை சட்னி தான். சூப்பர். நீங்கள் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா அவசியம் இந்த கடைக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுற்றலாம் சுவைக்கலாம் தஞ்சாவூர் ஸ்பெஷலில் இன்னைக்கு ஒரு அமக்களமான ஸ்வீட் பார்க்க போகிறோம். சுருளப்பம் இதோட பேர். நம்ம திருவையாறில் இருக்கோம் இன்னைக்கு. திருவையாறில் இருக்கிற உஷா தேவி நமக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. சொல்லுங்கள் இந்த ஸ்வீட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து சுருளாப்பம் இதோட பேர். சரி. இது வந்து ஸ்வீட், யாராவது வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம இமீடியட்டாக ஒரு கேசரி பண்ணால் கூட கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு கால் மணி நேரம் அந்த அரிசியை ஊற வச்சுட்டா அது ஊற வச்சுட்டு அதை மாவு அரைச்சிட்டு உடனே செஞ்சு கொடுத்துடலாம். மற்ற ஏதாவது ஸ்வீட் வாங்கணும், நம்ம வாங்குறது கடைக்கு ஆள் தேடிட்டு போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இமீடியட்டாக உடனே இது ஒரு ஸ்வீட் பண்ணி வச்சிடலாம். முக்கியமாக இது எங்கள் பக்கம்லாம் அதிகமாக எப்போ செய்வாங்கன்னு சொன்னீங்கன்னா கல்யாணத்தன்னைக்கு அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் இது அவசியம் செய்வோம். உங்களோட ஃபேமிலியோட எங்களோட சொல்லலாம். இது வந்து எங்கள் ஃபேமிலியோட ஸ்வீட் வந்து ஸ்வீட்டு எங்கள் அப்பாவோட பாட்டி கண்டுபிடிச்ச டிஷ். எங்கள் கொல்லு பாட்டி கண்டுபிடிச்ச டிஷ். அத்தனை வருஷமா நீங்க செஞ்சுட்டு வரீங்க. அந்த காலத்துலேருந்து நாங்கள் இதை கண்டினியூஸாக விடாமல் எங்கள் தலைமுறை வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். சூப்பர். இதை வந்து நீங்கள் எங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க போறீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட சுவைச்சும் பார்க்கலாம். கண்டிப்பாக அதுக்கு தானே வந்திருக்கோம். சுற்றலாம் சுவைக்கலாம். இந்த சுருளாப்பம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், பால் 1 கப், தேங்காய் துருவல் 1 கப், சுகர், ஜீனி 1 கப், உப்பு தேவையான அளவு. சுருளாப்பம் செய்யறதுக்கு முக்கியமான இன்கிரீடியன்ட்? தேங்காய் எண்ணெய். பச்சை அரிசியை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். சரி. அதிகமாக இருந்ததுன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட ஒரு குறகுறப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அதில் தேவையான உப்பு, கல் உப்பு போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பால், அதோட சாஃப்ட்னஸ்க்காக இந்த பால் ஊற்றுறது. இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த பாலை ஊற்றி ஆட் பண்ணி மாவை வந்து நம்ம கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கணும். ஓகே. இவங்க இந்த மாவு அரைச்சி வைக்கும்போது நல்ல வழுவழன்னு இருந்தது, நல்லா அரைச்சிருந்தாங்க அண்டு கொஞ்சம் திக்காக இருந்தது. அதில் வந்து இப்போது இவங்க பால் சேர்த்துருக்காங்க. பால் வந்து அந்த சாஃப்ட்னஸ்க்காக சேர்க்கறது. சரி. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தடிமனாக இருந்ததுன்னா திரும்பவும் பால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சாத பச்சைப்பால். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியுதா? நல்ல தண்ணியாக தான் இருக்குது இவங்க மிக்ஸ் பண்ணியிருக்கிறது. சரி. சுருளாப்பம் சுட சுட செய்ய போகிறோம், பற்ற வச்சிடலாமா? இதுக்கு வந்து ஸ்டீம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். சிம்மில் வச்சோன்னா அது முருகல் வராது, அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்டீம் அதிகமாக வச்சு ஊற்றணும். சரி. அதுக்கு மேலேயும் திருப்பி கொஞ்சம் தேங்காய் ஊத்திட்டு மூடி வைக்கணும். உங்க வீட்டுக்காரர் செய்வார் அது? செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவார். ஒன் சைடு தான் வேக வைக்கணும், திருப்பி போடக்கூடாது. அப்படியே கிறிஸ்ப் பேப்பர் மாதிரி இருக்கு. முக்கியமாக இந்த நடுவில் இருக்கிறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு. ஆமாம். ஓரம் வந்து இன்னும் இதை நான்ஸ்டிக்கில் ஊற்றுற வாசி ஓரம் வந்து லைட்டாக தான் கிறிஸ்பாக இருக்கு. இதே நம்ம வந்து இரும்புக்கல்ல ஊற்றணும்னு வச்சிங்களேன், ஓரம்லாம் இன்னும் இவ்வளோ தூரத்துக்கு நல்ல முருகலாகவே வரும். இது பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக மெலிசா ஆங்கர்ஷிப் மாதிரி இருக்கு. பார்த்தா அப்படியே அந்த பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கு. இது இப்படி போடக்கூடாது. தோசைக்கல்லையே திருப்பி போடாமல் அதை இப்படி தான் போடணும். போட்டு தான் அதுக்கப்புறம் அந்த சுகரும் தேங்காய் பூவும் ஆட் பண்ணி சுற்றி வைக்கணும். ஸோ என்ன பக்குவம் சொல்கிறாங்க பாருங்கள். இதில் வந்து மேலே தேங்காய் பூ, தேங்காய் பூ போட்டு அதுக்கு மேலே சுகர். ஸோ தேங்காய் பூ, சீனி, இது ரெண்டுமே போட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஸ்பூனில் போட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பக்கம் சுகர் இருக்கும், ஒரு பக்கம் சுகர் இருக்காது. அதனால கை, அதனால தான் நான் கை யூஸ் பண்ணுறேன். கையில் யூஸ் பண்ணோம்னா எல்லா பக்கமும் ஒரே லெவலாக சுகர் இருக்கும். அதுக்கப்புறம் அதை எப்படி ரோல் பண்ணணும். என்ன
சின்ன பிரமாதமாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே மெலிசா பல பலன்னு. இப்போ இந்த சூப்பரான சுருளப்பத்தை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்வீட்டுன்னே சொல்லலாம். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. எவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணாங்க பார்த்தீங்களா. தஞ்சாவூர் திருவையாரோட சுருளப்பம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.